அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிபிஎஸ் ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஐகார் டிஎன்ஏயு அதாவது அக்ரி அண்ட் அலைட் கோர்சஸ் இந்த சப்ஜெக்டை பற்றினா முழு விளக்கம் வீடியோவை பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் அந்த ஐகார் ஏஐடபிள்யூஏ 2022 அதுக்கான யூஜி பிஜி பிஹெச்டி மூணுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, எல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறீங்க. பட் இது எக்ஸாம் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ படிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணுவீங்க. இந்த சப்ஜெக்ட் டீட்டெயில் பார்க்குறப்ப நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் போய்ட்டு அனெக்சர் 4 அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 11 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் சொல்கிறது யூஜிக்கு தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ 10வது 12வது இந்த ஸ்கீமில் வந்தது பார்த்திங்கன்னா டிகிரி ப்ரோக்ராம் ஃபார் அட்மிஷன் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸுக்கு பிசிபி பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி, பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இன்டர் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதுகிட்ட இதில் இருப்பீங்க, ப்ளஸ் டூவில் இருக்கும். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிசிஎம் பிசிஏ ஏபிசி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அதில் கொடுத்துருக்கு. பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர், பிஎஃப்எஸ்சி ஃபிஷரி சயின்ஸுக்கு, ஃபாரஸ்ட்ரி, கம்யூனிட்டி சயின்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸுக்கு சப்ஜெக்ட் என்னென்னு அதில் தெரியுது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் என்ன, சப்ஜெக்ட் தெரிஞ்சு போச்சு, சிலபஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்லலான்ருக்கேன். அது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டோம்னா 11 கோர்ஸஸில் அவ்வளவும் எல்லாமே பிசிபி தான் மெயினாக இருக்கும். பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் கம்பைண்டாக இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் எடுத்துருக்கவங்க தான் இதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த டாபிக் எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயம் நல்ல ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாகவும் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டு காலேஜிலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது தவிர ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற அத்தனை காலேஜுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அந்த விண்டோவை பார்ப்போம். இருக்குது இதுதான் சிலபஸ்ஸு, 2020 வந்த சிலபஸ்ஸு, அது பெருசாக மாற்றம் கிடையாது. இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிலபஸ் ஃபார் பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். பேச்சுலர் டிகிரினா என்னது, ஆல் பிஎஸ்சி பிடெக் அண்டு வேறு என்ன கோர்ஸ், பிஎஃப்எஸ்சி, இந்த மூணு கோர்ஸ் மெயினாக உள்ளது. அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, கம்யூனிட்டி சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் இதுதான் சிலபஸ்ஸு. சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, ஃபிசிக்ஸில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். யூனிட் நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டு இந்த டாப்பிக்கு, அடுத்து யூனிட் 2 கினமேட்டிக்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், இதெல்லாமே நீங்கள் படித்தது தான் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ஈவன் 10th படித்தது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஃபிசிக்ஸில் மொத்தம் 7 யூனிட்டு நிறைய இருக்குது. 11 பார்த்துட்டோமா, 12 கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸு. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ யூனிட் இருக்குது, மொத்தம் 20 யூனிட் இருக்குது. 20 யூனிட்டோட சிலபஸை நீங்கள் பாருங்கள், நீங்கள் படித்தது தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோமே, ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்ன இருக்குது, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அப்புறம் சாலிட் ஸ்டேட்டு, சொல்யூஷன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18, 19, 20 நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் படித்த விஷயந்தான், மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். ப்ளஸ் 2 புக்கு தான், ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 புக்கை படிச்சிங்கன்னாவே கம்ப்ளீட்டாகவே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். மொத்தம் 35 யூனிட் இருக்குது. ஓகேங்களா, 35 யூனிட்ஸில் கெமிஸ்ட்ரி இருக்குது. அடுத்த சப்ஜெக்ட்டு பயாலஜி. பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனி அண்ட் சுவாலஜி ரெண்டு சப்ஜெக்ட் கம்பைண்டு. இதில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸு நிறைய இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் நம்ம இங்கே ப்ளஸ் 2 எழுதிருப்பீங்க எக்ஸாமு, அது இல்லாமல் இப்போ நீட்டு சில பேர் எழுதியிருப்பாங்க, அப்புறம் 10th படிச்சுட்டு தான் இருக்கிறோம் ரைட்டா. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று மொத்தம் 9 யூனிட் இருக்குது பயாலஜியில், அதாவது பாட்டனி அண்ட் சுவாலஜி. இந்த விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயமா, எல்லா இன்ஃபர்மேஷன் பாருங்கள். மேக்ஸ் எடுத்துருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் இருக்குது பாருங்களேன். மேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட்டாவது இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஏரியா. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படித்தது தான், அதில் எந்த மாற்றியெல்லாம் கேட்க மாட்டோம் பார்த்திங்களா. 10 யூனிட்டு மேக்ஸில் வந்து 10 யூனிட் இருக்குது, 10 ஒரு படித்த விஷயந்தான். அடுத்து அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு, அதில் பாருங்கள் தெரியுமா, சப்போஸ் இந்த வொக்கேஷனல் எடுத்திருப்பாங்க, வொக்கேஷனல் எடுத்தவங்க அக்ரிகல்ச்சர் எலிஜிபிலிட்டி, அவங்களுக்கு இதை படிச்சிருப்பாங்க ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அவங்க முக்கியமாக. அதில் ஹார்டிகல்ச்சர் எல்லாமே கவர் ஆகிடும். பார்த்திங்கன்னா மொத்தம் 4 யூனிட் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் சிலபஸ் இந்த ஐகார் யூஜி கோர்ஸுக்கு 2022 எழுத போகிறவங்களுக்கு. இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஒன்று ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க.
ஸோ கூடிய சீக்கிரம் ஐ கார் எழுத போகிறீங்க. டேட் மட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணலை. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 19 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் கடைசியில் இருக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸாமு. டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.